ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சாலை அமைப்பு மற்றும் மோட்டார் வாகன சட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாரிஸ் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு அதாவது இன்டர்நேஷ்னல் ரோட் காங்கிரஸ் அப்படின்ற மாநாட்டில் வந்து ஒரு பொதுவான சாலை விதி வேண்டும் அப்படின்ற உடன்படிக்கை வந்து ஏற்பட்டது பல மொழிகளில் எழுதப்படும் அறிவிப்பு பலகையில விட மொழி வேறுபாடற்ற குறியீடுகள் வந்து மக்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு அபாய முன்னறிவிப்பு அதுக்கப்புறம் வந்து முக்கியத்துவத்தை சுட்டும் குறியீடுகள் தடை செய்யப்பட்டது தெரிவிக்கக்கூடிய குறியீடுகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள் சிறப்பு அறிவிப்பு குறியீடுகள் திசை காட்டும் குறியீடும் குறியீடுகள் சொல்லிட்டு போன்ற பல பிரிவுகளில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாலையினுடைய வகைகள் மயில் கற்களினுடைய விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்தினை முறைப்படுத்தும் குறியீடுகளுக்கும் போக்குவரத்து காவலகனுடைய சாலை உத்தரவுகளுக்கும் ஏற்ப சாலையை வந்து பயன்படுத்த வேண்டும் செகண்ட் தேர்ட் வந்து நடைமேதை மற்றும் நடைபாதையை பயன்படுத்துபவர்களையும் சாலையை கடப்பவர்களையும் வந்து அச்சுறுத்தக்கூடாது நாலாவது வந்து சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை வந்து தேவை தேவையான இடங்களில் வந்து சரியான சைகையை வந்து நம்ம பயன்படுத்தணும் நெக்ஸ்ட் வந்து எதிரில் வரும் வாகனங்களுக்கு வந்து வழிவிட வேண்டும் தேவையெனில் வேகம் குறைத்து இதர வாகனங்களுக்கு வந்து பாதுகாப்போட பயணம் செய்யறதுக்கு வந்து வழிவகை செய்யணும் நெக்ஸ்ட் வந்து பிற உறுதி ஓட்டிகளுக்கு வந்து விட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இதர சாலை பணியாளிகளை வந்து நம்ம நண்பராக வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து என்னென்ன குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் வந்து ஊர்தி இயக்கினாலோ அல்லது விபத்தினை வந்து ஏற்படுத்தினாலோ அ குழந்தைகளுடைய பெற்றோருக்கு வந்து மூணு ஆண்டு சிறை தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தி இயக்கினாங்க அப்படின்னா வந்து ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் வந்து தண்டத்தொகையோ அல்லது மூணு மாத சிறை தண்டனையோ அல்லது ரெண்டுமோ வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபாயகரமான முறையில் வந்து ஊர்தியை வந்து ஓட்டினாங்க அப்படின்னா வந்து ரூபாய் ஐ ஐந்தாயிரம் வந்து தண்டத்தொகை வந்து பெறப்படும் நெக்ஸ்ட் மது குடித்து விட்டு ஊர்தி இயக்கினாங்க அப்படின்னா வந்து ரூபாய் பத்தாயிரம் வந்து தண்டத்தொகை வந்து கட்ட நேரும் நெக்ஸ்ட் மிக வேகமாக வந்து ஊர்தி இயக்கினாங்க அப்படின்னா வந்து ஐந்தாயிரம் கண்டத்தொகை வந்து கட்ட நேரும் இருவருக்கு மேலே இரண்டு சக்கர ஊர்தியில் வந்து பயணிச்சாங்க அப்படின்னா வந்து ரூண்டா ரூபாய் ரெண்டாயிரம் தண்டத்தொகையோட மூன்று மாதங்களுக்கு வந்து ஓட்டுன உரிமம் வந்து நீக்கம் செய்யப்படும் தலைக்கவசம் அணியாம இருசக்கர ஊர்தி இயக்குனாங்க அப்படின்னா வந்து ரூபாய் ஆயிரம் தண்டத்தொகையிலும் மூன்று மாதங்களுக்கு வந்து ஓட்டுற உரிமை வந்து நீக்கம் செய்யப்படும் நெக்ஸ்ட் ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாம இயக்குனாங்க அப்படின்னா வந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து தண்டத்தொகை வந்து கட்ட நேரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்